Hi, welcome to my channel. I am Dr. A. Saranan. இன்னைக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங்ல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து ஒரு 10 மார்க் 5 மார்க் கம்பல்சரி வரும். ஒரு லைட் இன்ட்ரோடக்ஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டீப்பா கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய வெரைட்டி ஆஃப் காஸ்டிங் இருக்கு. அதுல ஒரு காஸ்டிங் பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் என்னன்னா நிலையான செலவுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இஸ் எ ப்ரீ டிட்டர்மைன்ட் காஸ்டிங். முன்னாடியே வந்து முடிவு பண்ணிட்டு செலவு பண்றதா வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் வந்து நம்ம பார்ப்போம். ஒரு லைட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்ட் காஸ்ட். இட் இஸ் கால்குலேட்டட் இன் அட்வான்ஸ் டு மேனுஃபேக்சர் எ சிங்கிள் யூனிட் ஆர் எ நம்பர் ஆஃப் யூனிட் ஆஃப் எ ப்ராடக்ட் டியூரிங் தி ஃபியூச்சர் பீரியட். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ன்றது ப்ரீ டிட்டர்மைன்ட் காஸ்டிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வந்து முன்னாடியே முடிவு பண்ணிட்டு ஒரு காஸ்ட் செலவு வந்து முடிவு அதை வந்து ஃபிக்ஸ் பண்றது மேனுஃபேக்சரிங் லெவல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு ஏசி மேனுஃபேக்சரிங் பண்றேன். ஓகேங்களா? அப்ப சம்மர் சீசனுக்கு கம்பல்சரி என்ன ஆகும்னா ஏசின்றது சேல்ஸ் ஆகும். அப்போ ப்ரீவியஸ் இயர்ல நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஏசியை மேனுஃபேக்சரிங் பண்ணுவேன், ஒரு அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுவேன் நான். அப்ப மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு முன்னாடி அது எவ்வளவு செலவாகும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா முடிவு பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ 2020 நான் சில ஏசியை வந்து என்ன பண்ணிருப்பேன்னா சேல்ஸ் பண்ணிருப்பேன் சம்மர் சீசன்ல. ஓகேங்களா? இப்போ 2020 மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன்னா ஏசியை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுவேன். அப்போ நான் 2020 சேல்ஸ் பண்ண வேண்டிய அந்த ஏசியை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு சில எக்ஸ்பென்சஸ் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுவோம்னா டிசைட் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் நான் மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த ஏசிக்கான செலவை முடிவு பண்ணிட்டு அதே எக்ஸ்பென்சஸ் இந்த ஏசியை நான் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு வந்து அலாட் பண்ணுவேன். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் புரியுதா சொல்லணும்னா லாஸ்ட் இயர்ல நான் ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணதுல 100 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன தெரிஞ்சு வச்சுப்பேன். ஓகேங்களா? இந்த இயர் நான் மறுபடியும் ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்ல அந்த ஏசிக்கு நான் 100 ரூபீஸ் என்ன பண்ணிடுவேன் அலாட் பண்ணுவேன். இதான் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் வந்து முடிவு பண்ணிட்டு ஃபிக்ஸ்டா இதுக்கு இவ்வளவுதான் ஆகும் சொல்லிட்டு இதை நான் என்ன பண்ணிடுவேன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்டை நான் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிப்பேன். இதுல ஆக்சுவல் சேல்ஸ்ன்றது ஒன்று வந்துடும். இந்த ஆக்சுவல் சேல்ஸ்ன்றதுல நான் முடிவு பண்ணிட்டு 100 ரூபீஸ் முடிவு பண்ணிட்டு நான் மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்றேன். அந்த ப்ராடக்ட் நான் 80 ரூபீஸ்லேயே நான் முடிச்சிட்டேன். அப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ன்றது 100 ரூபீஸ். ஓகேங்களா? அதை நான் 80 ரூபீஸ்ல நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கு பேர் வந்து ஆக்சுவல் காஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்லயே எது மேபி வரது எது சான்ஸ் இருக்குன்னா ஆக்சுவல் காஸ்டா இருக்குது சான்ஸ் இருக்கு. இதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஏனோ தானோ என்ன பண்ணிட மாட்டாங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயர் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்ல எவ்வளோ செலவாயிருக்கும் அதை நான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி அதை அலாட்மெண்ட் பண்ணி மறுபடியும் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பேர் தான் வந்து ப்ரீ டிட்டர்மைன்ட் காஸ்டிங் ஃபியூச்சர் பீரியட். அதாவது எதிர்காலத்துக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ 100 ரூபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒன்று 100 ரூபீஸ்ல முடியலாம், இல்லை அதை விட கம்மியாகவும் முடியலாம், இல்லை அதை விட ஜாஸ்தியாகவும் வந்து ஆகும். ஆனால் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற அந்த இவ்வளோதான் எக்ஸ்பென்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயரை வச்சு இந்த இயரை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பென்சஸ் பேர் தான் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா இட் இஸ் ஹெல்ப் டு மேனேஜ்மெண்ட் இன் ஃபார்முலேட்டிங் ப்ரைஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பாலிசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் பாலிசி, ஓகேவா? ப்ரொடக்ஷன் சில பாலிசிலாம் இருக்கும், அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் லெவலில் மேனேஜ்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 100 ரூபீஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த 100 வச்சு எது பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 110 வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு 100 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை சேல்ஸ் பண்ண சொல்ல 110 தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த 10 ரூபீஸ் அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? இதை டிசைட் பண்றதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது இல்லாமல் சில ப்ரொடக்ஷன் பாலிசி ஃபார்ம் பண்றதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இட் இஸ் கம்பேர்
the actual cost with the standard cost to ascertain the efficiency of business and the effective cost control. Now, here is the expenses control in the standard cost of the useful hour. லாஸ்ட் இயர்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு நான் செலவு பண்ணிருக்கேன்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த இயர் அந்த ப்ராடக்ட்டுக்கு சில எக்ஸ்பென்சஸ் நான் முன்னாடி என்ன பண்றேன் அலாட்மெண்ட் பண்ணிடுவேன். அப்ப நான் அதிகமா எக்ஸ்பென்சஸ் பண்றதுக்கான சான்ஸ் இதுல என்ன ஆகும் கண்ட்ரோல் ஆகும். நான் லாஸ்ட் இயர்ல பண்ண செலவு முடிவு பண்ணாம இப்ப நான் ஒரு 500 எடுத்து அலாட்மெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு 400 ருபீஸ் லாஸ் இதை அவாய்ட் பண்றதுக்கான சான்ஸ் எது இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட். அப்போ செலவை கண்ட்ரோல் பண்றதுக்கான ப்ரொசீஜருக்கு இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இட் இஸ் ரெடியூஸ் தி வேஸ்டேஜ் அண்ட் லாஸ் தேவையில்லாத வேஸ்டேஜ் லாஸ் அவாய்ட் பண்றதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட். நான் லாஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் தான் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு 100 ருபீஸ் தான் தேவைப்படுறது நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா என்னோட காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் நான் இதை ஃபாலோ பண்றேன்னா காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபாலோ பண்றேன்னா என்னோட மேனுஃபேக்சரிங் லெவலில் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் நான் ஃபாலோ பண்ணாம எந்த ப்ரொசீஜரும் தெரியாம ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்க்கு நானே 500 ருபீஸ் அலாட்மெண்ட் பண்ணிடுனா இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு லாஸ் இருக்குன்னா 400 ருபீஸ் வந்து லாஸ் இருக்கும். அப்போ 100 ருபீஸ் அலாட்மெண்ட் பண்ண வேண்டிய மேனுஃபேக்சரிங் லெவலில் நான் 500 ருபீஸ் என்ன பண்ணுறேன் அலாட்மெண்ட் பண்ணுறேன். அப்போ இது தேவையில்லாத வேஸ்டேஜ் அண்ட் லாஸ் இதை அவாய்ட் பண்றதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சில அட்வான்டேஜ். இதுல சில டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்க்க போறோம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு செட் எ கரெக்ட் ஸ்டாண்டர்ட். அதாவது வந்து கரெக்டா இதை வந்து ஃபிக்ஸ் பண்றதுன்றது சம்டைம்ஸ் வந்து செட் ஆகலாம். ப்ரீவியஸ் இயர்ல ரா மெட்டீரியலோட ரேட்டு டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம், ஓகேங்களா, காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ண லோ காஸ்ட் ரெடி பண்ணிருக்கலாம். ஆனா லாஸ்ட் இயர் வச்சு கரண்ட் இயர்லயும் அதே ரா மெட்டீரியல் அதே ரேட்ல தான் சேல்ஸ் பண்ணுவாங்க, அதே ரேட்ல தான் வாங்க முடியல டிசைட் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர்ல பெட்ரோலோட ரேட்டு லோ லெவல்ல இருந்திருக்கலாம், இந்த இயர் பெட்ரோல் ரேட்னா இன்க்ரீஸ் ஆகும், அப்போ எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா என்னோட காஸ்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ன்றது அவ்வளோ வந்து ஸ்டாண்டர்டாக நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 100 தான் இந்த இயரும் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிவைஸ் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் டைம் டு டைம். நான் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறேன்னா பெரிய டிராபேக் என்னன்னா டைம் டு டைம் வந்து சேஞ்சஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று ஒரு ரா மெட்டீரியல் ஒரு பிரைஸ்ல இருக்கும், இன்னைக்கு ரா மெட்டீரியல் ஒரு பிரைஸ்ல இருக்கும், நாளைக்கு ரா மெட்டீரியல் ஒரு வேற ஒரு பிரைஸ்ல இருக்கும். அப்போ எக்ஸ்பென்சஸ்ன்றது அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ நான் டைம் ஏற்ற மாதிரி தான் நான் என்ன பண்ண முடியும்னா சில எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் முன்னாடி டீயோட ரேட் வந்து 5 ருபீஸ்ல 7 ருபீஸ் இருந்திருக்கலாம், இப்போ 10 ருபீஸ் இருக்கும். அப்போ இந்த டிஃபிகல்ட் இந்த டைம் டு டைம் சேஞ்சஸ் ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணியாவும் சேஞ்சஸ் பண்ணியாகும். அப்போ சம்டைம்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ன்றது சில டைமுக்கு சில சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்து செட் ஆகும், ஓகேங்களா. இன்னைக்கு பெட்ரோல் ரேட்டுக்கும் நாளைக்கு பெட்ரோல் ரேட்டுக்கும் உள்ள டிஃபர் மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. அப்போ டைம் டு டைம் நான் என்ன பண்ணணும்னா அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து யூஸ் ஆகும். இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஓகேங்களா. இது ஒரு லைட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இதுல நம்ம மாடல் நம்பர் 1 பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், ஓகேங்களா. இதை பிராக்டிக்கலா சம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு சில ப்ரொசீஜர் சில ஃபார்முலா இருக்கு. அந்த மாடல் நம்பர் 1 நம்ம மெட்டீரியல் வேரியன்ஸ் பத்தி பார்க்கறோம், ஓகேங்களா. ரா மெட்டீரியல் ரிலேட்டடா இந்த மெட்டீரியல் லெவல்ல இருக்கிற காஸ்ட் மெட்டீரியல் லெவல்ல இருக்கிற எக்ஸ்பென்சஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னு தான் வந்து நம்ம பார்க்க போறோம் பிராக்டிக்கலா சம். அதுக்கான ப்ரொசீஜர் ஃபார்முலாவை நான் சொல்லிடுறேன். இது தெரிஞ்சாதான் வந்து நம்ம சமயம் போட முடியும். அதில் மாடல் நம்பர் 1 மெட்டீரியல் வேரியன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் மெட்டீரியல் வேரியன்ஸில் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் எதாவது ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பற்றி சொல்லிட்டேன், ஆக்சுவல் காஸ்ட்னாலும் நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா. ஆர் இது வேற ஒரு ஃபார்முலா இருக்கு, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். இதை டைரக்டாக கொடுத்தா
standard cost actual cost which material cost variance kandupidichirlo suppose indirect ah kudukuranda standard quantity into standard price kudupa adhil irundhu minus actual quantity into actual price kandupidichi discount less panna vara answer kuda vandha material cost variance appo find out material cost variance nu sonnaalo indha formula use pannidha answer ah ரெண்டாவது மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் இது செலவு ரிலேட்டடா இது வந்து விலை ரிலேட்டடா மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இன்டு ஆக்சுவல் பிரைஸ் ஒண்ணில அதே ஃபார்முலாவை கொஞ்சம் மாத்திடும் அது மெட்டீரியல் காஸ்ட்னால ஸ்டாண்டர்ட் காஸ்ட் போட்டுறோம் இது மெட்டீரியல் பிரைஸ்னால ஸ்டாண்டர்ட் பிரைஸ் போடுறோம் காஸ்ட் எடுத்து பிரைஸ் போட்டு வேண்டியதுதான் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்டு ஆக்சுவல் குவாண்டிட்டி இது ரெண்டாவது ஃபார்முலாவான third material usage variance other is formula of the standard quantity minus actual quantity into standard price idha idoda formula appo moonu discuss pannirukom three material cost variance material price variance material usage variance adukana formula idu okay inga idha kandupidik sonnana indha formula la use pannina namba answer kandupidik next one next one வந்து material mix variance அதோட ஃபார்முலா revised standard quantity minus actual quantity into standard price ஓகேங்களா இதுல revised standard quantity டைரக்டா கொடுக்கலாம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு revised standard quantity equal to total actual quantity minus total standard quantity into standard quantity ஓகேங்களா next fifth one material sub usage variance adoda formula standard quantity minus revised standard quantity into standard price idha illoda formula next one material yield variance appo adoda formula standard yield minus actual yield into standard price per unit okayla idha standard price per unit எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு total standard cost divided by standard output minus standard loss ஓகேங்களா இத நம்ம standard price per unit கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இப்போ இந்த material variance வந்து 6 types இருக்கு இதுல இருந்து ஒரு 3 5 மார்க் கேட்கலாம் இல்ல 6 உம் கேட்டா 10 மார்க் கேட்கலாம் ஓகேங்களா இல்ல 2 மட்டும் 2 மார்க்ஸ் கேட்கலாம் அப்ப இந்த மெட்டீரியல் வேரியன்ஸ்ல இந்த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா தான் இருக்கு ஓகேங்களா மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ் மெட்டீரியல் ஹீல்ட் வேரியன்ஸ் இதெல்லாம் வந்து மெட்டீரியல் வேரியன்ஸ்க்கான ப்ரோசிஜர் இந்த ஆறு மெட்டீரியல் வேரியன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம சப்மிட் பண்ண முடியும் 2 மார்க் இருந்தாலும் சரி 5 மார்க் இருந்தாலும் சரி 10 மார்க் இருந்தாலும் சரி இதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கீங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இது ரிலேட்டட் சம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கான ப்ரொசீஜர் ஃபார்முலா உங்களுக்கு நல்லா டீடைலா தெரியும் ஓகேங்களா தேங்க்யூ